தீபாவளி பண்டிகை இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரூர் மாவட்ட தீயணைப்புத்துறையின் சார்பில் மாணவிகளுக்கு பாதுகாப்பான முறையில் பட்டாசுகள் எவ்வாறு வெடிக்க வேண்டும் என விழிப்புணர்வு. வரும் நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரூரில் உள்ள சாரதா அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கரூர் மாவட்ட தீயணைப்புத்துறையின் சார்பில் நிலைய அலுவலர் விஜயகுமார் தலைமையில் சாரதா அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகாமி முன்னிலையில் மாணவிகளுக்கு பாதுகாப்பான முறையில் எவ்வாறு பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு. அப்போது மாணவிகளிடையே நிலைய அலுவலர் விஜயகுமார் பேசுகையில், பெரியவர்கள் கண்காணிப்பில் குழந்தைகளை பட்டாசு வெடிக்க அனுமதிக்க வேண்டும். நீண்ட ஊதுபத்தியை உபயோகித்து பட்டாசுகளை கொளுத்த வேண்டும். வீட்டிற்கு வெளியே திறந்த வெளியில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். எரிந்து முடிந்த மத்தாப்புகளை தண்ணீரில் உள்ள வாளிகளில் போட வேண்டும். விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரம் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கம்பி மத்தாப்பு கொண்டு இடைவெளியை கடைபிடித்தும் புஸ்வானும் மாணவிகளுடன் வெடித்து காட்டிய கரூர் மாவட்ட தீயணைப்புத்துறையினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிலைய போக்குவரத்து சர்புதீன் முன்னிலை தீயணைப்பாளர் மோகன்குமார், தீயணைப்பாளர் அன்சார் அலி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். இவன் கைகளை இப்படி விட்டான், நம்மளா இருக்கணும் நம்ம கேட்டுப்பாரு. சரிங்களா, படிக்கிறது ஒரு லட்சம் கூட என்னம்மா இல்லை டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா நான் கைவம் பின்னாடி வேணா வாளி வச்சுக்கணும், கவி மத்த போட்டுட்டா வாளி தண்ணியில போடணும், இல்லாட்டி மணல்ல